நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் வர்பு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக நமக்கு எல்லாமே ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கலாம். நம்ம கொரோனா லீவில் எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, மெயின்டெனன்ஸ் சோசியல் டிஸ்டன்ஸ், யூ மஸ்ட் வியர் மாஸ்க், கீப் ஸ்டடி வெல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த வேர்ப். வேர்ப்னா என்ன? டெஃபினிஷன்: எ வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். இட் இண்டிகேட்ஸ் த ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஒருவர் அல்லது ஒன்று செய்யும் செயலை குறிப்பிடும் சொல்லுதான் வினைச்சொல் எனப்படும். இப்போ வெர்புனா என்னென்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது நடத்தல், ஓடுதல், பாடுதல், ஆடுதல், சிரித்தல், சாப்பிடுதல், உறங்குதல், நீந்துதல், இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு ஆக்ஷன், அதாவது வேலை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்களுக்கு தமிழில் வினைச்சொல் எனப்படும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் மூணு காலத்தையும் நமக்கு பர்டிகுலராக உணர்த்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தேன், பார்க்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதே வந்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தேன், ஃபியூச்சரில் வந்து பார்ப்பேன். பார்க்கிறேன், பார்த்தேன், பார்ப்பேன் அப்படின்னு மூன்று காலத்திலேயும் நமக்கு வரக்கூடிய அந்த வினைச்சொல்லை பர்டிகுலராக குறிப்பிட்டு காமிக்கிறதா உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட், தட் இஸ் த வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி வேர்ப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைமரி வேர்ப்ஸ். ஏன் இப்படி இதை ப்ரைமரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லோம்னா, முதன்மை வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த தமிழில் நம்ம படிக்கும்போது, முதலெழுத்துக்கள்னு படிக்கும்போது, கிராமரில் வந்து நம்ம எடுத்த உடனே பேசிக்காக அடிப்படையாக படிக்கக்கூடிய வேர்ப்ஸ் வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், இதுதான் உங்களுக்கு ப்ரைமரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதன்மை வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், சி இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள், அவள் புத்திசாலியான சிறுமி. ஹி வாஸ் வெரி பொலைட், அவன் கண்ணியமானவன். யூ ஆர் ஏ கிளவர் பாய், நீ ரொம்ப புத்திசாலி அறிவான பையன். ஐ எம் எ குட் பாய், நான் ரொம்ப நல்ல பையன். இப்படி நம்ம பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பேசக்கூடிய அந்த வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரைமரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் சம் ப்ரைமரி வேர்ப்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த வேர்ப்ஸ் ஹாவ் ஆர் டூ. சில வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ், ஹேஸ், டூ, டிட், டஸ் கூட சமயத்தில் நமக்கு வேர்பாக வந்து ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, தே ஹவ் டூ கிட்டன்ஸ், அவர்களுக்கு இரண்டு பூனைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹாவ் இஸ் அ ரூட் வேர்ப் அண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு அலாங் சைடு த ப்ரொனவுன், அதாவது யூ, வி அண்டு தே அண்டு ஃப்ளூரல். எங்கெல்லாம் நம்ம ஃப்ளூரல் பன்மை ஃபார்ம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பார்த்திங்களா உங்களுக்கு, ராணி ஹேஸ் ஏ பியூட்டிஃபுல் டால், ராணியிடம் ஒரு அழகான பொம்மை உள்ளது. இப்போ நம்ம ஹீ, சி, இட் அப்படின்னு தேர்ட் பர்சன் சிங்குலரில் பேசக்கூடிய நவுன் பேசுகிற இடத்துலலாம் நமக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் இஸ் யூஸ்டு அலாங் சைடு இன் ப்ரொனவுன்ஸ் ஹீ, சி, இட் அண்டு ஹூ அண்டு சிங்குலர் நவுன்ஸ். இப்போ ராணி ஹேஸ் ஏ பியூட்டிஃபுல் டால் அப்படிங்கும்போது ராணியிடம் ஒரு அழகான பொம்மை உள்ளது அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஹேஸ் வந்து ஒரு வேர்பாக வந்து அந்த சென்டென்ஸை நமக்கு பூர்த்தி செய்து காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராம் டஸ் ஹீஸ் ஹோம் ஒர்க் இன் டைம், ராம் தன் வீட்டு வேலையை சரியான நேரத்தில் செய்கிறார் அப்படின்னு நமக்கு உணர்த்துறது யார்? இங்கே டஸ் தான். ஸோ இந்த இடத்துல டஸ் வந்து உங்களுக்கு வேர்பாக நமக்கு அந்த சென்டென்ஸை பூர்த்தி பண்ணி அந்த முழுமையாக்குறது அந்த செய்திகளை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வேர்ப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ப்ஸ் ஹூஸ் ஃபார்ம்ஸ் கேன் பி சேஞ்ச்டு இன்டு பாஸ்ட் டென்ஸ் பை ஆடிங் இடி டு த ப்ரெசன்டென்ஸ். அதாவது ஆல்ரெடி நம்ம படிக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டென்ஸ் வேர்டு கூட வெறும் ஈடி மட்டும் நம்ம சேர்த்து சொல்கிறதா உங்களுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, கிராண்ட், கிராண்டட், வாண்ட், வாண்டட், லாஃப், லாஃப்டு, லுக், லுக்குடு, டாக், டாக்குடு, லைக், லைக்குடு, ஷவ், ஷவுட்டட். இப்படி ஏற்கனவே நம்ம பேசக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரெசன்டென்ஸ் வேர்டு கூட ஈடி மட்டும் சேர்த்து பாஸ்ட் டென்ஸில் உணர்த்துறதா உங்களுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இது எப்படி இருக்கும்? வேர்ப்ஸ் ஹூஸ் ஃபார்ம்ஸ் ஆர் சேஞ்சு டு பாஸ்ட் டென்ஸ் இன் அதர் வேஸ், அதாவது டோட்டலாகவே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாறி வந்திருக்கு பாருங்கள். அதாவது கோ, வெண்ட், ஈட், ஏட், பை, பாட், ஃபால், ஃபெல், கம், கேம், சிங், சாங், ஸ்லீப், ஸ்லப்ட், ஃபீல், ஃபெல்ட், இந்த மாதிரி டோட்டலாகவே மாறி வரக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வேர்ப்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், அதாவது டூ டைப்ஸ் இருக்குது, டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படி சொல்லுவோம். இப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப் இஸ் ஏ வேர்ப் விச் டேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட், அதாவது டிரான்சிட்டிவ் வேர்ப் என்பது ஒரு பொருளை எடுக்கும் வினைச்சொல் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரபு சிங்ஸ் ஏ சாங், அதாவது பிரபு வந்து ஒரு பாடலை பாடுகிறான் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பிரபு சப்ஜெக்ட், சிங்ஸ் வந்து உங்களுக்கு வேர்பு, சாங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ எஸ் பி ஓ என்ற டைப்பில் அந்த சென்டென்ஸ் இருக்கும்போது இதில் வரக்கூடிய வேர்பு வந்து உங்களுக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது சிங்ஸ் வந்து டிரான்சிட்டிவ் வேர்பாக வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோசி ரீட்ஸ் ஏ புக், இதில் வந்து ரோசி வந்து சப்ஜெக்ட்,
வெர்ப் வந்து ரீட்ஸ், புக்கு வந்து ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ரீட்ஸ் வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் லைக் பிக்சர், அந்த சில்ட்ரன் சப்ஜெக்ட், லைக் வெர்ப், பிக்சர் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல லைக் வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதாவது நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு வெர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வருதோ அது வந்து அதில் வரக்கூடிய வெர்ப் வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வெர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இல்லையோ அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் நீங்கள் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்களா, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பை பாருங்கள். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இஸ் எ வெர்ப் விச் டஸ் நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட். அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் என்பது ஒரு பொருளை எடுக்காத வினைச்சொல்லாகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பேபி வீவ்ஸ், இந்த பேபிங்கிறது சப்ஜெக்ட், வீவ்ஸுங்கிறது வெர்பு. அது அங்கே பக்கத்தில் பார்த்தா எந்த விதமான ஆப்ஜெக்ட்டும் வரல. ஸோ அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போது இந்த வீவ்ஸுங்கிறது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப் சாங் சடன்லி, இந்த ஷிப் சப்ஜெக்ட், சாங் வெர்பு. சடன்லிங்கிறது வந்து உங்களுக்கு அசாங்கட் அப்படிங்கிறதுல, அதாவது அட்வெர்போட இணை சொல்லாக போயிடும். ஸோ இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இந்த சாங்கிறது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜானகி சாங் வெல், ஜானகி நன்றாக பாடினாள் அப்படின்னு இருக்குது. ஜானகி சப்ஜெக்ட், சாங் வெர்பு, வெல் வந்து உங்களுக்கு அசாங்கட், அதாவது அட்வெர்போட இணை சொல். ஸோ இது உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இந்த சாங்கிறது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வெர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வந்தால் அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஒரு வெர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இந்த அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம் மாணவ செல்வங்களே. இப்போ வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.